நானும் நேத்துல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். ஊருக்கு போலான்னு சொன்னதுல இருந்து உங்க முகமே சரியில்லை. என்னாச்சு? எங்க கூட ஊருக்கு வரது பிடிக்கல? அதெல்லாம் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா. அப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாரா? ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வந்துருவாரு. எப்படியும் 10 நிமிஷம் ஆகும். அப்பா வந்த உடனே கிளம்பிடலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. விஜய், தாய்மாக்கு நம்ம கூட வர்றது பிடிக்கல போல இருக்கு. என்ன தாய்மா, மேடம் சொல்றது உண்மையா? உனக்கு இவங்க கூட போறதுல இஷ்டம் இல்லையா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கோகிலா, நான் நல்லதா இருக்கேன். தாய்மா, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எங்க ஊர் கோவில் பிடிக்கும்னு சொன்னதுனால தான் நாங்க குறிட்டு போறோம்னு சொன்னோம். உங்களுக்கு எங்க கூட வரதுல இஷ்டம் இல்லையா தாயமா? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். மேடமும் சாரும் உன் மேல பிரியமா இருக்க போய் தானே ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிறங்கறத உங்ககிட்ட சொல்லு தாயமா. புது நம்பரா இருக்கு? ஹலோ, இசை மேடம், நான் புஷ்பா பேசுறேன், அன்னை தெரசா மனநல காப்பகத்துல இருந்து. மேடம் மீட்டிங்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க. சொல்லுங்க, தெரசா எப்படி இருக்காங்க? தெரசாவுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா இருக்கான். ஆனா ஏனோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்தே அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தோம். எங்களால சமாதானப்படுத்த முடியல. அவங்க அம்மாவை நினைச்ச ரொம்ப அழுகுறா. தாயம்மா வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும். தாயம்மாக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா எடுக்கவே இல்லை. தாயம்மா ஏன் கூட தான் இருக்காங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, மறக்காம அனுப்பி வைங்க. தெரசா அம்மாவை பார்த்தாதான் கொஞ்சம் நார்மலுக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஆ சரி. அம்மா என்னாச்சுமா? தெரசா ரொம்ப அடம் பிடிக்கிறானா? உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காளாம். அதான் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். உங்க போனுக்கு ட்ரை பண்ணாங்களாம், ஆனா ரிங் போயிட்டே இருக்க எடுக்கலன்னு சொன்னாங்க. உங்க போனை எங்க வச்சிருக்கீங்க தாய்மா? காலையில நான் கால் பண்ணப்ப கூட நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்ல. இல்லம்மா, போன்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஃபைல தான் வச்சிருக்கேன். அந்த போனை சரி பண்ண மாட்டியா தாய்மா? இப்ப என்ன மேடம் பண்றது? இசை, தாய்மா தெரசாவை பார்க்க போட்டோம். அப்பா வந்ததும் ஊருக்கு போற வழியில தாய்மாவை பிக் பண்ணிக்கலாம். சரிங்க தாய்மா, நீங்க உடனே கிளம்புங்க. தெரசா பாவம், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. சரிங்கம்மா. தாய்மா இரு இரு, வில்லா வாசல்ல ஆட்டோ நிக்கும், நான் போய் கூட்டியாரேன். வேணா கோகிலா, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். தாய்மா. அம்மா, நேத்துல இருந்து நீங்க தெரசா ஞாபகமாவே இருந்திருக்கீங்க. உங்க முகமே சரியில்லை, அத புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா. தாய்மா, அப்பா ஆட்டோல தானே வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்ததும் அதே ஆட்டோல நீங்க போயிடுங்க. அந்த கொலகார பாவி கண்ணில் மட்டும் படவே கூடாது. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அவன் வர்றதுக்குள்ள இங்கிருந்து போயே ஆகணும். என்ன தாயமா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஒரு தாயோட தவிப்பை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது விஜய். தெரசா அழுதுட்டுருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் தாயமாவில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தாயமா நீங்க கிளம்புங்க. வில்லா வாசல்ல எப்பவுமே ஆட்டோ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நாங்க போற வழியில உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க.
கையில பணம் இருக்குல்ல? ஆ, இருக்குமா. சரி தாயமா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. தெரசாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா. வரேன் தம்பி. தாயமா, போயிட்டு எனக்கு மறக்காம ஃபோன் பண்ணேன்னா பார்த்து போயிட்டு வா. இறங்கு. ஏய் மேடம், இன்னும் வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா? இல்ல, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் கோயில இருந்து வரும்போது உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், வரும்போது சாமி போட்டோ வாங்கிட்டு வாங்க. சுந்தர் குட்டி, எப்படி இருக்க? ஆமா, அப்பா உனக்கு காய்ச்சல்னு ஃபோன் பண்ணாங்க. இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் ஊசி போட்டாரா? இல்ல, மருந்துலாம் கொடுத்தாங்க. ஆஹா, மருந்துலாம் கொடுத்தாங்களா என் செல்லத்துக்கு? இசை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கே மாமா. அப்பா, கார்ல பிக்கப் பண்ண வரேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத சிரமம்? இந்த டிராஃபிக்ல காரை ஓட்டிக்கிட்டு நேரா பஸ் விட்டு இறங்கினா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஆட்டோக்காரங்கிட்ட வில்லா பேர் சொன்னேன், நேரா கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டுட்டான். கோகிலா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்யா. உங்க வீட்டுக்காரர் தானே வெளியில இஸ்திரி கடை வச்சிருக்காரு? ஆமாங்கய்யா, அவர் பேரு மணி. தாத்தா, நாங்க எல்லாம் ஊருக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? செல்லம், நானும் உங்க கூட வந்துட்டா. உங்க பாட்டி எங்க இருந்து யார் பாத்துக்கிறது? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஓ, அப்படியா? அப்படினா ஓகே ஓகே. விஜய், அம்மா இங்க. என்னங்க? அம்மா வந்துட்டீங்களா? சிவகாமி, வர வர. பாத்து வா, இங்க வா. பாத்து பாத்து பாத்து. சிவகாமி, எப்படி இருக்க? எனக்கு என்னங்க, உங்க பையனும் மருமகளும் என்ன நல்லா பாத்துக்கறாங்கங்க. என்னத்த நீங்க கூப்பிட்டிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. என்னமா நீ, இந்த வீட்டுக்கு வந்து இவ்ளோ நாள்ல ஓரளவுக்கு எங்கெங்க எது எது இருக்குன்னு தட்டு தடு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ரூம்ல இருந்து வெளியில வர அளவுக்கு பழகி இருக்கேன். கோகிலா, மாமாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரியா? சரிங்க மேடம். அது சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சிவகாமி, நாளைக்கு நேரம் உன் கண் கட்ட பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ துள்ளி குதிச்சு விளையாட போற. என்ன பேசுறீங்க நீங்க? புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா? அந்த மாதிரி இருக்கு. நம்ம பேரனே எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன விளையாட்டு வண்டி கிடக்கு? ஆமா, தேவி காஞ்சிபுரம் போயிட்டாளா? அவளை நேரா காஞ்சிபுரம் போக சொல்லிட்டேன். இவங்க எல்லாம் போய் அங்க நாளைக்கு இறங்கினா போதும். தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடு, கோயில்ல பரிகாரம் செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. அப்ப சரி. மாமா, சுந்தருக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போனதுனால நேர்த்தி கடனை குறிச்ச தேதியிலேயே பண்ணிடலாம்னு நாங்க வேண்டிக்கிட்டோம் மாமா. அதனாலதான் உங்களை கொஞ்சம் அவசரமா வர வைக்க வேண்டியதா போயிடுச்சு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அட, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? என்ன பேசுற நீ? என் பேரனுக்காக தானே நீங்க செய்யறீங்க. பரவாயில்ல, எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. சரியா? என்ன ஒண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு நான் பிறந்த ஊருக்கு போறாங்க.
என்னால போக முடியலங்கற வருத்தம் தான் எனக்கு. அம்மா என்ன சிவகாமினி, நீ அந்த ஊர்ல பார்க்காத இடமா இல்ல போகாத கோயிலா? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்படி கண்ண ஆபரேஷன் பண்ணி கட்டோட போனா எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அத பத்தி யோசனை பண்ணியா நீ? அப்பா நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. அதான் காபி நல்லா இருக்குமா? அம்மா விஜய், இது அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட். டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு. நீங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா போதும், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. பா டைம் ஆயிச்சு, ஊருக்கு போலாம். பாரு பாத்தீங்களா, என் ஊருக்கு போறதுல என் பேரனுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. ஆமா சிவகாமி, என் பேரனுக்கு எங்க ஊர் சேலம் பிடிக்கல, உங்க ஊர் காஞ்சிபுரம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா தாத்தா, எனக்கு காஞ்சிபுரம் தான் பிடிக்கும், சேலம் பிடிக்காது. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. டைம் ஆச்சுப்பா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அத்தை கோகிலா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிருக்கேன், அவ அப்பப்ப வந்து உங்களை பாத்துப்பா. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவகிட்ட சொல்லுங்க, உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவா. ஆமாமா. சரிம்மா. என்னம்மா இசை, கோகிலா உங்க கூட வரலையா? நீங்க வேணா கோகிலாவை கூட்டிட்டு போங்க, உதவியா இருப்பா. நான் உங்க அத்தை எங்கிருந்து பாத்துக்கிறேன். இல்லப்பா, தாயம்மா எங்க கூட வராங்க, கோகிலா இங்கதான் இருப்பா. தாயம்மாவா? தாயம்மா பத்தி தெரசா பாக்க போயிருக்காங்க. தாயம்மா உங்க பொண்ணு பாக்க போயிருக்காங்கப்பா, போற வழிதான் நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். ஆமா, யார் இந்த தாயம்மா? போன முறை வந்தப்போ பார்க்கல, இந்த முறையும் பார்க்க முடியலையே, அப்படி யார் தான் அது? அதை ஏன் கேக்குறீங்க? இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்கும் தாயம்மா தான் இருக்கணும். நம்ம சுந்தர் என்ன சிவகாமின்னு பேர் சொல்லி கூப்பிடுவான், ஆனா தாயம்மாவ உரிமையா பாட்டின்னு கூப்பிடுறான். அட என்ன சிவகாமினி, இத போய் பெருசா பேசிக்கிட்டு, சின்ன குழந்தை ஏதோ பேசிட்டு போறான். நான் ஒண்ணு தப்பா சொல்லலங்க, தமாஷா தான் சொன்னேன். சரி நீ விட்டா பேசிட்டே இருப்ப, அவங்க வேற கிளம்பணும், டைம் ஆச்சு, நீங்க கிளம்பி. சிவகாமி போயிட்டு வரேன். பாத்தீங்களா, என்னமோ இவன் தான் எனக்கு பேர் வச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு வரேங்கிறான். அடப்பாவி. சுந்தர் குட்டி பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரி போயிட்டு வரோம். வரேம்மா. சரி போயிட்டு. ஊருக்கு போய் சேர்ந்த உடனே போன் பண்ணுப்பா. சரிம்மா பண்றேன். சரி பத்திரம் பத்திரம். குகிலா வரும். சரி மேடம். கோகிலா. சாப்பிடறதுக்கு ஏதாவது சமைச்சு வச்சிருக்கியாமா? எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்குமா. சரி அப்ப நீ கிளம்பு, ஐயா தான் வந்துட்டாருல, ஏதாவது வேணா நான் கூப்பிடுறேன். சரிம்மா மறையா. சரிம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்களும் வந்துட்டீங்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிருவோம். பானு மேடத்தை பார்க்கணும். பானு மேடமா? அவங்க தான் வர சொன்னாங்க. சரி வாங்க. கண்ணல படாம தப்பிக்கணுமேன்னு உயிர கையில பிடிச்சிட்டு இருந்த, நல்ல வேளையா நீ என்ன காப்பாத்திட்ட. இவ்வளவு நாளா என்ன தேடாத என் பொண்ணு, இன்னைக்கு என்ன பாக்கணும்னு அடம் பிடிக்கிறான்னா இதெல்லாம் ஓ வேலை தானே. என் புள்ள எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா
நான் காஞ்சிபுரம் போய் தான் ஆகணும். அந்த கொலகார பாவிங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா என் பிள்ளைங்க உசுருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். இப்ப நான் எந்த கவலையும் இல்லாம காஞ்சிபுரம் போக போறேன். அங்க போய் என் பிள்ளை எப்படி இருக்கான், எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் போறேன். நீதான் என் கூடவே இருந்து எனக்கு வழிகாட்டணும். என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்தணும். இங்க வாங்க, பாத்துல எடுங்க. இங்க பாரு, அந்த பக்கம் போகுது. வாங்க. ரெண்டாவது முறையா என் உசுரை காப்பாத்திட்ட. உன்னாலதான் நான் இப்ப உசுரோட நின்னுட்டு இருக்கேன். என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உசுரை காப்பாத்திட்டாளா? யார் உசுர, யார் காப்பாத்திட்டா? ஒண்ணு இல்லம்மா, அது ஒரு கதை. கதையா? உங்களுக்கு சொன்னா புரியாது. அதான் தெரசா ரொம்ப பிரச்சனை பண்ணாலம்மா. சேச்சா, பெருசா எதுவும் பண்ணலம்மா. நேத்து ராத்திரி தூக்கத்துல திடீர்னு எழுந்துருச்சா, தாயம்மா தாயம்மான்னு கூப்பிட்டுருக்கா போல. அப்ப எல்லாருமா சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில எழுந்ததும் தாயம்மாவை பார்க்கணும், தாயம்மாவை பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்போம். சரி, நீங்க வந்து பார்த்துட்டு போனா தெரசாவும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. உங்களுக்கும் தெரசாவை பார்த்த மாதிரி இருக்கும்னு தான் ஃபோன் பண்ண. ஆனா நீங்க போனை எடுக்கவே இல்லை. அப்புறம்தான் இசை மேடம் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். நீங்க வரீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ அமைதி ஆயிட்டான். தெரசா, காலையில இருந்து தாயம்மாவை பார்க்கணும், தாயம்மாவை பார்க்கணும் சொன்னல, தாயம்மா வந்தாச்சு. உட்காந்து ஏதாச்சும் பேச. என் பொண்ணு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாளா? சேச்சே, இங்க இருக்கிற மத்த குழந்தைகளை கம்பேர் பண்ணும் போது தெரசா எவ்வளவோ பெட்டர். தெரசானால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லம்மா. இப்பெல்லாம் ரொம்ப சமத்தா நடந்துக்கிறான். அவ பாட்டுக்கும் விளையாடிட்டு இருக்கான். எது சொன்னாலுமே கேட்டுக்கிறான். நேரத்துக்கு மாத்திரை போட்டுக்கிறான். தெரசா, குட் கேர்ள். என்ன பாக்கணும்னு சொன்னியா? ரொம்ப தேடினியா? தூங்கும் போது உன்னை யாரோ துரத்திட்டு வர மாதிரி கனவு கண்டேன். அதனால்தான் நான் கத்திட்டேன் தாயம்மா. அப்புறம் உன்னை பாக்கணும்னு அழுது அழுதியா எனக்கு வந்துச்சு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்லம்மா, அத நீ காப்பாத்திட்டியே. எனக்கு ஏதோ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதான் தாய் பாசம் என் சாமி. உனக்கு ஒண்ணு இல்லல்ல தாயம்மா. அப்போ நான் போய் விளையாடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். தெரசா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. நீங்க எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்களுக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? தெரசாவை இங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல இசை மேடம், அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ருத்ரன் ஐயா, பாலி கோர்ட்ல எப்படி ஆர்கியூ பண்ணான்னு விசாரிச்சு எனக்கு சொல்லு. சரிங்க ஐயா. ஓகே.
அட்டன் பண்ற எல்லா கேஸ்லயும் ஜெயிக்கணும். நீதான் அவன் கூட இருந்து வழிகாட்டணும். கேஸ்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன். வாலிய விட பெரிய வக்கீல் இந்த ஊர்லயே யாரு இல்லைன்னு எல்லாரும் பேசணும். ஆமா, எதுக்காக என்ன உங்களுக்கு பிடிக்குது? உங்களுக்கோ எனக்கோ என்ன இருக்கு? எனக்கு தெரியலப்பா, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூடயே இருக்கணும் தோணுதுப்பா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஆ, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். இன்னிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ஓகே ஓகே. ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கே. ஹலோ தம்பி, நான் அட்வொகேட் ஈஸ்வரமூர்த்தி பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு டிராயிங் கிளாஸ் இருக்குல்ல? கிளாஸ் இல்ல சார். ஏன் இல்ல சார்? டெல்லியில நடக்கிற ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்காக போறேன் சார். அதான் ஒரு வாரம் லீவ் விட்டுருக்கேன். அடுத்த வாரம் தான் சார் இனிமேல் கிளாஸ். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, பரவாயில்ல. ஓகே சார். ஆஹா, பெருசு ஓவரா தான் ஃபீல் பண்ணுது. அது சரி, சுந்தர் யாரு எவர்னு தெரியாமலேயே பெருசு இந்த அளவுக்கு உருகுதுன்னா சொந்த பேரன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். சோ சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் சுந்தர் யாருங்கிற விஷயம் பெருசுக்கு தெரியாம பார்த்துக்கணும்.